குப்பத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இந்த வார்த்தை அந்த சபையை குறித்ததான சாட்சியை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை அவர் அளித்திருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். God has given His grace to everyone என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய கிருபையை அவர் அளித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலே கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தகுதி இல்லாதவர்களுக்கு தாராளமாய் தரப்படுகிறதான ஒன்று, அதற்கு பேர் தான் கிருபை என்பதை கடந்த மாதத்திலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த கிருபையை இது அளிக்கப்படுகிறது. இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதபடி இந்த கிருபையை கர்த்தர் தாராளமாக அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 1 அதிகாரம், யோவான் 1, யோவான் 1:17, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கென்று சில நியமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்? மிருகங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை, பறவைகளுக்கோ மீன்களுக்கோ அது கொடுக்கப்படவும் இல்லை. தேவன் மனிதர்களுக்கு மட்டும் இந்த நியமங்களை கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் யாத்திராகமம் 1:26 நாம் வாசிக்கிறதை போல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி சொல்லுகிறார். மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவனுடைய மிஷன், அவனுடைய வேலை, அவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த திரித்துவ தேவன் அவர்கள் ஆராய்கிறார்கள் என்பதை நாம் அதிலே பார்க்கிறோம். எதற்காக மனிதனை உண்டாக்குகிறாராம்? இந்த சகலவற்றையும், பூமியில் இருக்கிற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இதெல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் மனிதனை உண்டாக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலின்படி மனிதனை உண்டாக்கினபடியினாலே அவருடைய சாயல் என்ன? அவருடைய சாயல் ஆவியின் சாயல் என்று யோவான் 4:24 நாம் வாசிக்கிறோம். இயேசுதாமே அதை சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே பேசும்போது அதை விளக்கி சொல்லுகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அல்லது சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மை என்று தமிழிலே தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யோவான் 4:24, அது ஆங்கிலத்திலே அது சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே God is spirit and those who worship him must worship in spirit and truth. Truth. உண்மை என்று சொல்லப்படவில்லை. உண்மை என்று சொல்லும் போது நம்ம ரொம்ப கரெக்டா உண்மையா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்
என்பதை போன்றதான வியாக்கியானங்கள் தான் அதுவரை இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் எப்படி உண்மையாய் தொழுது கொள்வது? மனசுல உள்ள ஒன்னு இருக்கு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வைக்க கூடாது, அதுதான் உண்மை. ஃபேத்ஃபுல்னஸ் என்று சொல்லிதான் இவ்வளவு நாட்களும் அப்படித்தான் பல இடங்களிலே வியாக்கியானம் செய்யப்பட்டது. ஆனால் ஆங்கிலத்திலே அல்லது மூல பாஷையிலே அதை பார்க்கும்போது சத்தியத்தோடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தோடு, சத்தியம் என்றால் என்ன? உமது வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம், அதை வைத்துதான் நாம் கர்த்தரை தொட முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் கர்த்தரோடு உறவு கொள்ள முடியும். அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவியின் சாயலை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே தான் பாருங்கள், நம்மை காட்டிலும் பலத்த மிருகங்களை மனிதன் ஆளுகை செய்கிறான். யானை நம்மை காட்டிலும் பல மடங்கு உருவத்திலே பெரியது, எடையிலே பெரியது. அந்த தும்பிக்கையில ஒரு வளைவு வளைச்சி ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சாலே மனுஷன் செத்துருவான். அதனுடைய பெரிய கால்கள், தூண்களை போன்ற கால்களை வைத்து ஒரு மீதி மிதிச்சா நசுங்கிடுவான் மனுஷன். ஆனால் அந்த யானை இந்த மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அந்த யானை வைத்து பல வேலைகளை செய்கிறான். மலை பகுதிகளிலே, கேரளா போன்றதான இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய மரங்களை வெட்டி வீழ்த்தி அதை தன்னுடைய தும்பிக்கையிலே எடுத்துக்கொண்டு லாரியில ஏற்றுவதற்கு, அதை இழுத்து செல்வதற்கு என்று பலவிதமான பாரமான காரியங்களை செய்வதற்கு அந்த யானைகளை மனிதன் பயன்படுத்துகிறான். எப்படி முடிகிறது என்றால், அவனுக்குள்ளே சுபாவத்தின்படி அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ ரட்சிக்கப்படவில்லையோ, ஆனால் அவனுக்குள்ளே ஒன்று புரிகிறது, நான் ஆளும்படியாக பிறந்தவன், நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, நீ யானைகளை வசப்படுத்த வேண்டும், எல்லாவற்றின் மேலும் உனக்கு ஆளுகை இருக்கிறது என்று யாரும் அவனுக்கு சொல்லித்தரவில்லை. ஆனால் அவனுடைய சுபாவம், அவனுக்குள்ளே இருக்கிற சுபாவம் அதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சாயலின்படி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அந்த சாயல் ஆளுகையின் சாயலாக இருக்கிறது, ஆவியின் சாயல். இரண்டாவதாக ஆளுகையின் சாயல், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் வருகிறது. ஏன் பிரச்சனை? கணவன் மனைவியை ஆள வேண்டும் என்று விரும்புகிறான், மனைவி கணவனை ஆள வேண்டும் என்று விரும்புகிறாள், பிள்ளைகள் பெற்றோர்களை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எல்லாம் நான் சொல்படிதான், நான் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1:28-26 வாசிக்கலாம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பட்டியலிலே ஒன்று விடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ யுத்தங்கள், போர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள், ஏன் யுத்தங்கள் வருகிறது? ஏனென்றால் மனிதர்கள் மற்ற சமுதாயங்கள் தங்களை விட கீழானவர்கள், நாங்கள் ஆளுவதற்காகவே நாங்கள் பிறந்தவர்கள் என்று சொல்லி ஆள பார்க்கிறது. மேலை நாடுகள்
என்ன நினைக்கிறது? நாங்கள் நாகரிகம் மிக்கவர்கள், கீழே நாடுகள், எல்லாம் எங்களுக்கு அடிமைகள், நாங்கள் சொல்லுகிறபடிதான் அவர்கள் கேட்க வேண்டும் என்று நாடுகள், மேலே நாடுகள், கீழே நாடுகளை ஆள பார்க்கிறபடியினாலே யுத்தங்கள் வருகிறது. இந்த பட்டியலிலே விடப்பட்ட ஒன்று மனிதர்கள். எல்லாத்தையும் ஆண்டுகன்னாரு, ஆனால் மனிதர்களை ஆளுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அதை தேவன் தான் ஆளுகை செய்கிறவர். மனிதனை கர்த்தர் ஆளுகை செய்வது என்பது, அது கூட ஆளுகை என்பது நம்மை அடிமைகளாக வைத்து விடுவதல்ல. மனிதனை கர்த்தர் தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தபடியினாலே அவன் யாருக்கும் என்றைக்கும் அடிமையாய் இருக்க அவனாலே முடியாது. அவனுக்குள்ளே ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும், இல்லை இல்லை, நீ அடிமை இல்லை, நீ ஆள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தவறான இடத்திலே ஆள முற்படுகிறதினாலே, பிரச்சனைகளை ஆளாதபடி, தங்களுடைய பொருளாதாரத்தை ஆளாதபடி, தங்களுக்கென்று கொடுத்திருக்கிற தொழிலையோ வியாபாரத்தையோ அதை ஆளுகை செய்யாதபடி, குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என் மனைவியை ஆளுகை செய்ய வேண்டும், என் புருஷனை ஆள வேண்டும், என் பெற்றோர்களை ஆள வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் விரும்புகிறபடியினாலேதான் அவர்களுடைய உறவுகளிலே பிரச்சனைகள் வருகிறது. அது தேவனுடைய நியமத்திற்கு விரோதமானது. தேவன் அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஏதென் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான விருட்சங்களின் மரங்களின் பழங்களையும் கனிகளையும் நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம் என்று அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஆனால் மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அவன் புரிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இரண்டாம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் 16-17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் புசி, ஆனா இந்த ஒரு கனியை நீ புசிச்சிடாத என்று சொல்லுகிறார். ஏன்? மற்ற எல்லாம் நல்ல கனிகள், இந்த கனியில விஷம் இருக்குது, இந்த பழத்தில் விஷ பழம் இது, ஆகையினாலே அதை பறிச்சு நீ புசிச்சேன்னு சொன்ன செத்துருவ என்ற அர்த்தத்தில் இது சொல்லவில்லை. ஏனென்றால் அதற்கு பின்பாக மூன்றாம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கும் போது, அந்த பழத்தை ஏவாள் பறித்து புசிக்கிறாள், பின்பு தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுக்கிறாள், அதை புசித்த உடனே அவர்கள் சாகவில்லை. அப்படி என்றால் அந்த பழத்திலே ஒரு விஷத்தன்மை இல்லை, மாறாக நீ அந்த பழத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் தொடமாட்டேன், அவருடைய ஆளுகைக்கு அல்லது அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துவதுதான், வெளிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ இதை நாம் தொடர்ந்து, தேவன் தம்முடைய ஆளுகையை வெளிப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர் சரித்திரம் நெடுகவே அவர் கொடுத்துக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 12 ஆதியாகம் 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிராமை அழைக்கிறார். அவன் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தவன். இந்த யெகோவா தேவனை குறித்து அவனுக்கு எதுவும் தெரியாது. நம்முடைய இந்தியாவை போல பல தரப்பட்ட விக்கிரகங்களை உருவாக்குகிற வேலையும் அதை விற்கிற வேலையும் தான் அவனுடைய தகப்பனாகிய தேராகுடையது என்று வரலாறு சொல்லுகிறது. பலவிதமான சாமி சிலைகளை செய்து விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் ஆபிராமினுடைய பெற்றோர்கள். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்லுகிறார். ஆபிராம் அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான்.
அடுத்து 13 அதிகாரத்திலே 2 வசனத்திலே தேவன் சொல்லியபடியே அவனை பஞ்ச காலத்திலே செல்வ சீமானாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ஆபிரகாம் திரளான ஆடுகளும் மாடுகளும் பொன்னும் வெள்ளியும் உடைய செல்வ சீமானாய் இருந்தான் என்று 13:2 சொல்லுகிறது ஆதியாகமத்திலே. அதே தொடர்ச்சியாக அதிலே நாம் பார்க்கும்போது இந்த ஆபிராம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான் என்று பார்க்கிறோம். 14:14 18 வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த த்ரெட் என்று சொல்லப்படுகிற ஒன்று, தேவனாலே விளக்கப்பட்ட ஒன்று அல்லது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று, எப்படி ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அதை நீ தொடாதே என்று கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அதை போலவே பின்பாக வருகிற 14 நாம் பார்க்கிறோம் தசம பாகம் என்று சொல்லி ஒன்றை கர்த்தர் வைக்கிறார். என் வார்த்தையின் மூலமாகத்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆபிராம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் விக்கிரகத்தை செஞ்சு வித்துட்டு இருந்தவன் 12 ஆனால் கர்த்தர் ஆபிராமை எப்படி ஆசீர்வதித்தார்? தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்திலே 1:28 நம்ம பார்க்கும் போதும் ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வார்த்தையினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து 3 சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தையினாலே என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் 2 சொல்லுங்க. ஆனால் பல நேரங்களிலே மனிதன் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்க விரும்புவது இல்லை. பெரிய தோட்டம், 4 ஆறுகள், அந்த ஆவிலா தேசத்திலே பொன்னு விளைகிறதா? நம்மளை மாதிரி கிடையாது, 5 பவுன் 10 பவுன் அப்படி போடுறது கிடையாது. விளையுது, அப்படியே விளையுது. அந்த பொன்னின் மேலே இந்த ஆதாமும் ஏவாளும் நடக்கிறார்கள். அவ்வளவு ஒரு ராஜாவை போல, ராஜாவாகவே அந்த ஆளுகை என்பது ராஜாக்களுக்கு உரியது. ஆளுகையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்து ஆண்டுகொள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, ஆனால் ஒன்று, என்னுடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை உன்னுடைய இருதயத்திலே அதை நீ அறிந்து கொள்ளும்படியாக, நீ அறிந்து கொள்ளும்படியாக அந்த கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இங்கே பின்பாக லேவியர் ஆகமத்திலேயும் அதை நாம் பார்க்கும்போது, லேவியராகமம் 26:30 தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் என் வார்த்தையினாலே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். என் வார்த்தை எதற்காக உனக்கு வந்ததோ அதை கட்டாயமாக நிறைவேற்றிவிட்டு தான் வரும். ஆனால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டிருக்கிறாய் என்பதை எப்படி நீ வெளிப்படுத்த வேண்டும்?